நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. ரெடிமேட்ஸ் வழங்கும் குலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வந்து கோடீஸ்வரர் பகுதியில் இருக்கிறோம். ஸோ இந்த நேயரனும் வந்து அவங்க வீட்டில் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வச்சுருக்க குலுவை பற்றி இவங்க என்ன சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் பெரம்பு ஜெயராஜன். எத்தனை வருஷமாக குலு வைக்கிறது? 30வது வருஷம். 30வது வருஷம். ஓ, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த 30வது வருஷம் நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்? இந்த வருஷம் மகா தான் எல்லாம் பண்ணியிருக்கா, கொஞ்சம் வித்தியாசமாக செய்திருக்கா. சரி, எல்லாத்தையும் பாதுகாக்கணும், வனப்பகுதி வயல் இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில். என் பேசுற முருகன். என்ன பண்றீங்க சார்? காப்பிட்டலுக்கு மேல வேலை பார்க்கேன். சரிங்க சார். நம்ம வீட்டில் குலுல உங்களுடைய ஹெல்ப் என்ன? அதான் ஆரம்ப காலத்துல இருந்தே ஏதாவது உதவி பண்ணிருப்பீங்க. பண்ணிருக்கேன், ஏதோ என்னால ஏண்டதை பண்ணிருங்க. இந்த வருஷம் என்ன பண்ணிருக்கீங்க? இந்த வருஷம் நான் என்னால் பை முடியல, எல்லாம் அவங்களே பண்ணி விட்டாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். தேவி. என்ன பண்றீங்க? மேரேஜ் ஆயிருக்கு, பி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அவங்க சவுதியில் கியூசி இன்ஸ்பெக்டராக இருக்காங்க, ஆயில் ஃபீல்டில். டெக்கரேட் நான் பண்ணேன். சரி, அம்மனை வந்து கொஞ்சம் அழகாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா கிட்ட ஹெல்ப் கேட்டேன். ஸோ அம்மன் நாங்களும் அவங்களும் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னுடைய டியூஷன் ஃப்ரெண்டு ஒருத்தன் உண்டு, ராஜேஷ்ன்ட்டு, அவன் இந்த பார்க் வைக்கிறதுக்கு, மாட்டு பண்ணை வைக்கிறது ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் குட்டி பொண்ணு யமுனா, அவ 2 டேஸ்க்கு முன்னாடி வந்தா, வந்து அவ அந்த பார்க்கெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி எனக்கு கொடுத்தா. அவங்களோட அம்மா தான் இவங்க. என்ன உதவி பண்ணிருக்கீங்களா? பொண்ணு அனுப்பிச்சிருக்கேன்.
எல்லா இதுவும் விதமாக வச்சுருக்காங்க, எதுவுமே இல்லைங்கிறது இல்லை, எல்லா பொம்மையும் வித்தியாசமாக. ஒரு நெல்லையப்பர் கோயிலேருந்து பார்க்கிலேருந்து கால்நடை பண்ணையிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒலு வைக்கிறது வந்து ஒரு ஆன்மீக விஷயமாக இருந்தாலும் கூட அவங்க அந்த காலத்துலேருந்து ஆன்மீக விஷயமாக ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்கள் தலைமுறையில் வந்து இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கீங்க, ஸோ இதன் மூலமாக வர்றவங்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறீங்க? ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணால் சாதாரணமாக சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க, ஸோ இதன் மூலமாக இப்படிலாம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லலாம்? ஒரு நல்ல விஷயம் செய்கிறது சொல்கிறதா இருந்தால் எதை சொல்லலாம்? விவசாயத்தை காப்பாற்றணும், நம்ம கால்நடைகளை பராமரிப்பு நல்லபடியாக பண்ணணும், அப்புறம் நமக்கு போக்குவரத்து பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம ஒரு நன்றி கடனாக இருக்கணும். ஓகே, ரொம்ப கரெக்டாக அம்மா சொல்லியிருக்காங்க. விவசாயம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ விவசாயம் நம்முடைய முதுகெலும்பு, அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வர்றவங்ககிட்டலாம் நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள், விவசாயம் பண்ணணும், அவங்களுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதா அந்த வகையில் நம்ம வீட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் தொடர்ந்து வர வருடங்கள், இது 30வது வருடம், இன்னும் நீங்கள் 50வது வருடம் வரைக்கும் வைக்கணும். நாங்களும் சோனா ரெடிமேட்ஸ் உதவியோடு உங்கள் முன்னாடி வரணும். ஸோ சோனா ரெடிமேட்ஸ் இந்த அற்புதமான ஒரு அன்பு பரிசு உங்களுக்காக சேர்ந்து வாங்கிக்கோங்க. ஸோ அன்பு பரிசு உங்களுக்காக என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சோனா மேலே மேலும் வளரணும். என் குழந்தைங்க சின்ன பிள்ளையிலேருந்து அங்கே தான் துணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கும் நீங்கள் வந்தவங்க எல்லாருக்கும் நன்றியும் அன்பையும் தெரிவிக்க. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி மீண்டும் அடுத்த வருடமும் இதே மாதிரி இன்னும் பிரம்மாண்டமாக உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.